ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள். இது உங்கள் தீர்ப்பா நிகழ்ச்சி. மாவீரர் தின நினைவேந்தலை அனுஷ்டிக்க கூடாது என்று சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் இப்பொழுது ஆளும் தரப்புகளால் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதை எதிர்த்து பல்வேறுபட்ட நீதிமன்றங்களில் இப்பொழுது பிரச்சனைகள் பூதாகரமாக உருவாகி தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல செய்திகளில் நாங்கள் இன்று கூட அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது சம்பந்தமான விடயங்களை கூட அங்கே நேரடியாக சந்தித்த பின்பு இங்கு வந்திருக்கின்றார் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள். இவர் கூட தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மகன் சபை உறுப்பினராவார். அதுபோல திரு சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள், இவர் கூட தேசிய அமைப்பாளர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடையது. நீங்கள் சொல்லியது போல நான் சொல்லிவிட்டேன். அதுபோல வரதராஜன் பார்த்திபன், இவரும் மாநில சபை உறுப்பினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர். இந்த வகையில் இப்போ சட்ட ரீதியாகவும் எங்களுக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள், அரசியல் ரீதியாகவும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் வழக்கமாக இருக்கின்ற நிலைகளை விட இப்பொழுது அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்திலிருந்து வருகின்றீர்கள். அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் மாத்திரமல்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். விளைவுகளை பற்றி கூறுவதாக இருந்தால், 2009 முன்னர், அதாவது போர் உக்கிரமாக நடைபெற்று மே 18 எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டதன் பின்னர் நடைபெற்ற மாவீர தின நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். தமிழ விடுதலை புலிகள் உயிர்ப்புடன் வீச்சாக இருந்த பொழுது நடைபெற்றதிலே லட்சக்கணக்கிலே மக்கள் பங்கு பெற்றினார்கள். அதனுடைய வீச்சல்லை வேறு. ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது 2009 பின்னர் பல்வேறு தடைகள் அவருடைய ஆட்சி காலத்திலே 2014 வரை ஏற்படுத்தப்பட்டது. மாவீர தின நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிலே முன்னெடுக்கப்பட முடியாமல் இருந்தது. மிக அதுக்கு பிரதான காரணம் மாவீரர் துயிலும் இல்லங்கள், அவர்களுடைய அந்த கல்லறைகள் இடித்து அழிக்கப்பட்டு மிக கொடூரமாக எதிரி நாட்டு படைகள் ஒரு நாட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது கூட, எதிரி நாட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது கூட கல்லறைகளை உடைப்பதில்லை. அவ்வாறு கல்லறைகளை புல்டோசர் கொண்டு அழித்து பல கல்லறை அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு மேலே இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது நிறைய பலர்த்து பற்றி சொல்லலாம். மிக சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே 2009 பின்னர் சிறு சிறு அளவிலே நாங்கள் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க ஆரம்பித்தாலும் கூட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஓரளவு அனுஷ்டிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டது மக்களுடைய உணர்வுகளுக்கும். அதே போல் ஆட்சியாளர்களும் அதிலே பெரிய அளவிலே கெடுக்குப்பிடிகளை போடாத காரணத்தால் அந்த சூழ்நிலை. ஏன் கடந்த ஆண்டு இதே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நவம்பர் 18 ஜனாதிபதியாக அனுராதபுரத்திலே துட்டகம் எனும் மன்னனுடைய அந்த ரூவான் வெலிசாய தூவிக்கு பக்கத்திலே ஜனாதிபதி சத்தியப்பிரமாணம் செய்து 8-9 எங்களுடைய மாவீரர் நாள் நிகழ்வுகள் வந்தன. பெரிய அளவிலே தடைகள் பிரச்சனைகள் இருக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே அது இனப்படுகொலை நாள் அல்லது முள்ளிவாய்க்கால் நாள் என்று மே 18 ஆரம்பித்து தியாக தீபன் திலீபனுடைய நினைவு நாளிலே இருந்து இப்பொழுது வடக்கு கிழக்கிலே பல்வேறு நீதிமன்றங்களிலே, நீதவான் நீதிமன்றங்களிலே பல்வேறு சட்ட பிரிவுகளை பாவித்து அவர்கள் தடை ஆணையை பெறுவதற்கு. நாங்கள் கூட நீங்கள் திலீபனினுடைய பிணையிலிருந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தீர்கள். அப்பொழுதே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் விவாதித்திருந்தோம். அதாவது இந்த போக்கு தொடர்ந்து மாவீர தினம் வரை வரும், அதாவது மென்போக்கான இந்த அணுகுமுறை, இந்த தடைகளை விதிப்பது, அதை பற்றி நாங்கள் விவாதித்திருந்தோம். இப்பொழுது அது கண்முன்னே அந்த நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னதால் பாதுகாப்பு தரப்பினரால் பல்வேறுபட்ட தடைகள் விதிக்கப்படும், இப்பொழுது நீதிமன்றம் மூலமாக இவ்வாறு தடைகள் விதிக்கப்படுகின்ற நிலைகள் காணப்படுகின்றது. இல்லை, இது அரசாங்கத்தினுடைய ஒரு உச்சபட்ட உத்தரவின் அடிப்படையிலே தான் நேற்று அல்லது நேற்று முன்தினம் மல்லத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே, நேற்று தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே, நீதவான் நீதிமன்றத்திலே பார்த்தோமா இருந்தால், சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து சிரேஷ்ட சட்டத்தரணிகள், சிரேஷ்ட மன்றாடியார், மேலதிக மன்றாடியார், மன்றாடியார் நாயகம் போன்றவர்கள் ஆஜராகி வாதாடினார்கள். இதிலே என்ன நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீதிமன்றம் ஒன்றை சொல்கின்றது எங்களால் செய்ய முடியாது என்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயங்கரவாத தடைச்சட்டம் உங்கள் மீது பாயும். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 2011 ஆகஸ்ட் 29 பிரகடனப்படுத்த ஒழுங்கு விதிகள் பாயும். அல்லது பப்ளிக் நியூசஸ்
பொது இடங்கள் என்று சொல்லப்படுகின்ற 106வது பிரிவாயும் அந்த பிரிவு எல்லாத்தையும் போட்டு சாம்பாராக்கி ஏதாவது ஆனால் பல்வேறு நீதிமன்றங்கள் பல்வேறு கட்டளை ஆக்கி இருக்கின்றன. அதில் குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தளவிலே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, ஊர்காவத்தர நீதிமன்றங்கள் இந்த உத்தரவுகளை வழங்கியிருப்பதாக நாங்கள் இப்பொழுது செய்திகளில் மட்டக்களப்பு நீதிமன்றமும் மட்டக்களப்பு வழங்கியிருக்கலாம். அதே போல் நான் நண்பர்களில் கேள்விப்பட்டேன், சரிவப்பிழவு தெரியவில்லை, சாவச்சியர் நீதிமன்றமும் அவ்வாறு தடையை வழங்கியிருப்பதாக. ஆனால் இன்றைய தினம் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றமும் அவ்வாறு தடை வந்து இன்றைக்கு பருத்தத்துறை நீதிமன்றத்தில் திங்கக்கிழமை இந்த வாரம் திங்கக்கிழமை அவர்கள் ஒரு கட்டளை ஆக்க 3 போலீஸ் நிலையங்களிலிருந்தும் 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு எங்களிலே பலர் 1 வழக்கிலே நான், அதே போல் மயிலாடுதுறை நகரசபை தலைவர், அதே போல் பண்டிதர் மாவீரர் பண்டிதருடைய தாயார் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தார். வேறு சில வீட்டிலே வேறு சிலர் குறிப்பிடப்பட்டிருந்தார். அந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்த பொழுது சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள், சட்டத்தரணி சுகாஷ் போன்றவர்கள் அங்கே ஆஜராகி வாதாடிய பொழுது அவர்கள் அங்கே அதை 3 வழக்குகளை மீளப்பெறுவதாக அறிவித்தார்கள். மீளப்பெற்றவர்கள் நேற்று திடீரென்று மீண்டும் வழக்கை தாக்கல் செய்த பொழுதுதான் யாழ்ப்பாணத்திலிருந்து விரைந்து சென்று திரு சட்டத்தரணி திரு மணிவண்ணன் அவர்களும் அதே போல் திரு சுகாஷ் அவர்களும் மிக சிரேஷ்ட சட்டத்தரணியாக மணிவண்ணன் அவர்கள் நீண்ட வாதம் சுமார் நான் இருக்கின்ற 1.5 மணி நேரம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாதாடியதனுடைய விளைவு இன்றைய தினம் கூட அவருடைய சகோதரன் திருக்குமரன் சட்டத்தரணி அவர்கள் அன்றைக்கு ஆஜராகிருந்த தீர்ப்பு கொடுத்த பொழுது நானும் அங்கே நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்தேன். நீதிபதி மிகவும் ஒரு தெளிவான விடயங்கள் இவர்களுடைய பல ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் சில இவற்றை நிராகரிப்பதாகவும் போலீஸாருடைய விடயங்களிலும் குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால் வல்வெட்டுத்துறை தீர்வில் அந்த பொது பூங்காவிலே ஒரு தடையை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிராகரித்தார். அதை பற்றி விசாரணையை டிசம்பர் 4 ஒத்திவைத்திருக்கார். ஆனால் வல்வெட்டுத்துறை தீர்வில் பொது பூங்காக்களிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியாது. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்த முடியாது. கொரோனா காரணம் என்ற அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிலே மாவீரர் நினைவேந்தல்களோ வேறு எந்த விடயங்களோ தடை என்ற வார்த்தைகள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிறப்பிக்கவில்லை. நன்றி. இந்த நேரத்தில் 3 தசாப்தங்களாக மக்கள் அனுஷ்டித்து வருகின்ற ஒரு விடயம், ஒரு புரிந்துணர்வும் சகிப்புத்தன்மையும் மற்ற நிலையில் இன்று மக்கள் மீது இவ்வாறான ஒரு நெருக்கடிகள் கவலை கொள்ள வைத்திருக்கின்றது. இப்பொழுது இந்த சட்டரீதியாக அணுகுகின்ற போக்கு எவ்வளவு தூரம் இது நீடித்து நிலைக்கப் போகின்றது இனி வரும் காலங்களில்? நான் நினைக்கின்றேன் இனி வரும் காலங்களிலும் இது போன்ற நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். இதோ ஒரு நிகழ்வு வந்தாலும் உடனடியாக 4-5 பேருடைய பெயர்களை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போய் தடையெடுப்பார்கள். உண்மையிலே இது ஒரு என்னை பொறுத்தமட்டிலே ஆச்சரியமான ஒரு விந்தையான நடவடிக்கையாக தான் நான் இதை பார்க்கின்றேன். உண்மையிலே இந்த சட்டத்திலே சொல்லுவார்கள் ரெண்டு விதமான தன்மை இருக்கிறது. ஆக்ஷனின் ரெம் என்று சொல்வார்கள், மற்றது ஆக்ஷனின் பேசுனா என்று சொல்வார்கள். ஆக்ஷனின் ரெம் என்று சொன்னால் அந்த வழக்கிலே வழங்கப்படுகின்ற கட்டளை உலகத்தை கட்டுப்படுத்தும். ஆக்ஷனின் பேர்சனா என்றால் அந்த வழக்கிலே யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவர்களை மட்டும் கட்டுப்படுத்தும். இப்பொழுது நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தால் ஒரு 10-15 பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்று இந்த வகையான தடைகள் வந்து ஆக்ஷனின் பேர்சனா யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவரைத்தான் கட்டுப்படுத்தும். ஆக மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மற்றவர்களை இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது. ஆனால் போலீஸார் என்ன செய்வார்கள், யார் இந்த இப்போ வாரம் நிகழ்வு செய்தாலும் இந்த தீர்ப்பத்தை கொண்டு போவார்கள். நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றோம், அப்பாவி மக்களும் நீதிமன்றத்தில் இதை கொடுத்துருக்காக பயப்படுவார்கள். ஆனால் உண்மையிலே இது உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற தீர்ப்பு அல்ல. இது அதில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பு. அவ்வாறு இவ்வாறான நிகழ்வுகளை தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் குறிப்பிடாதவர்கள் இந்த நிகழ்வை செய்யலாம், செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. இல்லை நீதிமன்றத்தில் இந்த பெயரை குறிப்பிடாதவர்கள். ஆனால் தனிமைப்படுத்தல் ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக அவர்கள் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு என்ற குற்றச்சாட்டுக்கு அவர்கள் உள்ளாக முடியாது, உள்ளாக மாட்டார்கள். ஆகவே அந்த வகையான ஒரு நடவடிக்கை அல்லது தமிழ் மக்கள் செய்யலாம்,
செய்யலாம் என்னை பொறுத்தவரையிலே. இந்த பெயர் குறிப்பிடாதவர்களுக்கு இந்த தடையும் கிடையாது, பெயர் குறிப்பிடாதவர்களுக்கு இந்த தடையும் கிடையாது. அவர்கள் விரும்பினால் துணிச்சலாக இந்த நிகழ்வுகளை செய்து கொள்ள முடியும். முன்வைக்கப்படுகின்ற வாதம் என்ன, சுகாதார பிரச்சனையா அல்லது பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்கு தடையா? அவர்கள் சுகாதார பிரச்சனையை ஒரு காரணமாக கொண்டு வருகிறார்கள், ஆனால் அதுவல்ல காரணம். அவர்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனை அதுவல்ல. ஏனென்றால் 2018 தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் செய்கின்ற பொழுதும் இதே பிரிவுகளை வந்தார்கள். அப்பொழுது கொரோனாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் முழிவாய்க்கால் நினைவேந்தல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செய்யும் போது கூட கொரோனா விடயங்களை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு அவர்களையும் அழைத்தார்கள். கொரோனாவை இப்போ காட்டுகிறார். நான் சொல்லுகின்றேன், இதுக்கு முதல் கொரோனா இல்லை. கொரோனா இல்லாத காலத்திலும் இதே பிரிவுகளே தடை எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது தனியாக விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு, விடுதலை புலிகளை மீளுருவாக்குகின்றோம் அவ்வாறான ஒரு விந்தியான கதைகளோடு போலீஸார் நீதிமன்றங்களுக்கு வந்தார்கள். கொரோனா முடிஞ்ச பிறகும் வருவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் இதுக்கு இவை தொடர்பிலே சட்டத்தரணிகளும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, நாங்கள் மிகச்சரியான ஒரு அணுகுமுறை ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்றால் இது தொடரத்தான் போகிறது. இவர் பயங்கரவாதிகளாக இருந்தால் இவ்வாறு இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், சமாதான ஒப்பந்தங்கள் எல்லாம் இவர்கள் போட வேண்டிய அவசியம் இல்லையே. அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது. விடுதலை புலிகளுடைய பல உரைகள் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்று ரத்தனபுரியில் சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்த்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. நிச்சயமா, நிச்சயமா. ஸோ இதெல்லாம் அதில் விடுதலை புலிகளோடு நானும் சென்றிருந்தேன். அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட ரத்தினபுரி மாத்திரமல்ல, தென்பகுதியிலே களுத்துறை மாத்தறை வரை சென்று மாத்தறையிலே எங்களுக்கு விஹாரையிலே பிரித்தோதப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டு நான் கதிர்காமம் வரை சென்று திரும்பியிருந்தோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஒரு வாரமாக விடுதலை அதாவது நிவாரணங்கள் சென்றடையாத இடங்களுக்கு விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் படகுகள் மூலம் படகுகளையும் லொரிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். சென்று சொன்ன சிங்கள மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்று வரை எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று இங்கே ஒரு உரிமை சார்ந்த விடயம், அணுகுமுறை விடயங்கள் மாற்ற வித்தியாசமாக இருந்தாலும் மக்களுடைய உரிமை சார்ந்த ஒரு விடயம். இன்று வரை அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இராணுவ ரீதியாக தீர்க்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாக தீர்க்கப்படவில்லை. இதுக்கான நிரந்தரமான விடயங்கள் இது காலங்காலமாக நடக்கப் போகின்றது. இப்போது 11 வருடங்கள் ஆகிவிட்டது. இதை அரசியல் ரீதியாகவும் நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எவ்வாறான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும்? நான் நினைக்கவில்லை சட்ட ரீதியாக வெற்றிகரமாக முழுமையாக இதை கையாளலாம் என்று நான் நினைக்கவில்லை. இவ்வாறான பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் நாங்கள் அரசியல் ரீதியாகத்தான் கையாள வேண்டும். உரிமை சார்ந்த விடயங்கள் என்று நான் சொல்வது அரசியல் அமைப்பு தீர்வை பற்றி அல்ல. இவ்வாறான நினைவேந்துகின்ற உரிமை அவ்வாறான உரிமைகள் பற்றி கூட எங்களுடைய அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியான முடிவுகள்லாம் எட்டப்பட வேண்டுமே தவிர சட்ட ரீதியாக இவற்றை கையாள முடியாது. எவ்வாறு அரசியல் ரீதியாக எடுக்கலாம் என்றால் எவ்வாறு இதை நிரந்தரமாக ஒரு விடயத்தை இந்த நினைவேந்தல் விடயங்களை முன்னெடுப்பதற்கு செய்யலாம்? நிச்சயமாக தமிழ் அரசியல்வாதிகள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடும் சர்வதேச சமூகத்தோடும் பேசுவதை தவிர வேறு வழி இல்லை. சர்வதேச சமூகத்தோடு நாங்கள் பேசி ஒரு காத்திரமான அழுத்தத்தை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மீது பிரயோகிக்க வேண்டும். அவ்வாறு பிரயோகிக்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறான உரிமைகளை ஆக குறைந்த உரிமைகளை பற்றி பெறுவதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். ஏனென்றால் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்றால் 1981 ஜேவிபிகள் கூட அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. இன்று கூட அவர்கள் தங்களுடைய வீரர்களை நினைவேந்திருக்கின்றார்கள். அரசியல் அங்கம் வகிக்கின்ற முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட இருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்சியேற்புக்கு உட்பட்டு இன்று மாவீரர்களாகிய பல சம்பவங்கள் இருக்கின்றது. அதுபோல பல ஆயுத குழுக்கள் இருக்கின்றன. நான் இந்த விடயத்தை நான் நீதிமன்றத்திலேயும் சுட்டிக்காட்டியிருந்தேன் 2-3 தடவை. ஜேவிபி நான் நினைக்கின்றேன், ரோஹண விஜய வீரவினுடைய கிளர்ச்சி நான் நினைக்கிறேன் 1989 முடிவுறுத்தப்பட்டது. ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்கக்குமார் அதுங்க 1994 வெறும் 5 வருடத்திலே ஆட்சி பீடம் ஏறிய உடனே சோமவன்ச அமரசிங்க நாடு திரும்பக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய ஜேவிபியில் இருந்து இறந்தவர்களுக்கு அவர்கள் நினைவேந்தல் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இவருடைய குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் நினைவேந்தல் கூட வெளிப்படையாக சுவரடிகள் மூலமாக நினைவேந்தல்கள் கொல்லப்படுகின்றது. வெளிக்கடை படுகொலையை பற்றி
விடுதலை புலிகள் அமைப்பை தவிர மற்ற அமைப்புகள் எல்லாமே விடுதலை புலிகள் அமைப்பை தவிர மற்ற அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய அமைப்பிலிருந்து அந்தவர்கள் தொடர்பிலே நினைவேந்தல்கள் செய்வதற்கு அரசாங்கம் தடை விதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் இவ்வாறான ஒரு விவாதத்தை முன்னெடுத்த பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடயம், 2011 வர்த்தமானி அறிவுறுத்தலின்படி விடுதலை புலிகள் அமைப்பு மாத்திரம்தான் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இன்னமும் இருக்கிறது என்று. ஆனால் அந்த அமைப்பை தாங்கள் 2009 முற்றாக அழித்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் 2011 மீண்டும் தடை விதிக்கிறார்கள், அதை ஏன் இன்றும் கொண்டு செல்கிறார்கள், தொடர்ந்து செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த. ஜனநாயக விடுதலை புலிகள் கட்சி இருக்கின்றது, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, விடுதலை புலிகளை பேரை தாங்கிய கட்சிகள் என்று இப்போ பாராளுமன்றத்தை பிறந்து பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த தடைக்குள் உள்வாங்க மாட்டார்களா? அவர்களே உள்வாங்க மாட்டார், ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்துக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. இந்த இடத்துல ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு பார்த்து வந்திருக்க சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேனி இயக்கத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் நினைவேந்தல் செய்வதற்கு நாங்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். கொழும்பிலே சுவரொட்டி ஒட்டுவதாக இருந்தால் இவர்கள் தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுடன் இல்லப்பாரு அவ்வாறு இருந்த பொழுது நாங்கள் 92 டெலோ தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம். பெருமனே தமிழ் தேசிய வீரர்கள் என்று இந்த 53 பேரை மாத்திரம் நினைவு கூறுவது பொருத்தம் இல்லை. இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள், ஏனைய இயக்க போராளிகள் என்று நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டு மாவீரர்கள் வீரமக்கள் தங்களுடைய வீரமக்கள் என்றார்கள். இபிஆரில் தியாகிகள் என்று சொல்வார்கள். ஈரோஸ் அது மாவீரர் என்றே அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார். ஆகவே இவர்கள் எல்லோரையும் நினைவு கூறுவதாக சொன்ன பொழுது தென்னிலங்கையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். உதாரணமாக 96 தலைவர் தங்கத்துறை குட்டிமணி உட்பட நாங்கள் அவர்களுக்கான மாவீரர் அந்த தமிழ் தேசிய வீரர்கள் தினத்தை ஜூலை 25 திருவண்ணாமலை கடற்கரையிலே நாங்கள் 35 லட்சம் ரூபாவிலே ஒரு வெறிக்கடை தியாகிகள் திறந்த வழி அரங்கத்தை கட்டி அன்றைக்கு திறந்து அதிலே கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது நான் பேசி கொண்டிருந்த பொழுது விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் விரைந்து கொண்டிருந்தன. முல்லைத்தீவிலே இராணுவ முகாம் தாக்கப்பட்டு சுமார் 1300 இராணுவ வீரர்கள் புலிகளால் தள்ளியெடுக்கப்பட்டார். அப்பொழுது கூட நாங்கள் சொன்னோம், கொல்ல போராடிய புலிகளை உட்பட எல்லோரையும் நினைவு கூறுகின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டன. 2008 கூட பத்திரிகை விளம்பரத்தை கொடுத்து மாவீரர்கள் 100,000 இத்தனை பேர் 1000 பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் இந்த வெளிக்கடையில் இறந்தவர்கள் எல்லா இயக்கங்களைச் சேர்ந்தவர்களையும் நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த ஆண்டு கூட நாங்கள் அது மாதிரி பத்திரிகைகளில் விளம்பரத்தை கொடுத்துருந்தேன். நாங்கள் நேரடியாக தேர்தல் நேரத்திலே அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்யப்பட்டவங்க பத்திரிகை விளம்பரத்திலே மாவீரர்கள் என்ற வார்த்தையை நான் பாவித்திருந்தேன். ஆகவே அவ்வாறு செய்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட இப்பொழுது மாவீரர்கள் என்று சில சொல்கிறார்கள் புலிகள். ஆனால் 284 ஈரோஸ் இயக்கத்துக்கு போராளிகள் அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். கிட்டத்தட்ட 64 இயக்கங்கள் இருக்கின்றன. இல்லை இருந்தது, அது என்பது பிரதான இயக்கங்கள் 5. அதே போல தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை டெலோவினுடைய தலைவர்கள் வெளிக்கடையிலே உட்பட்ட 10 பேரையும் அவர்கள் அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுக்கு வடமராட்சியிலே இருக்கக்கூடிய எள்ளங்குளத்திலே இருந்த மாவீரர் துயிலம் இல்லத்திலே அவர்களுக்கு நடுகல்கள் நாட்டப்பட்டிருந்தது. சிலருக்கு அங்கே வித்துடல் இருந்தவர்களுக்கு முழுமையான அங்கே சமாதிகள் கட்டப்பட்டிருந்தது. சிலருடைய உடலங்கள் கிடைப்பதில்லை, வித்துடல் அவர்களுக்கு தனித்தனியாக இருந்த பொழுது 2005 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த மாவீரர் சுயத்திலே எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் ஆகியோருடைய இதுக்கு நான் வணக்கத்தை சேர்த்தேன். அப்பொழுது விடுதலை புலியுடைய முக்கிய பிரமுகர் சொன்னார்கள், நீங்கள் முன்னுக்கு வாருங்கள், நீங்கள் பாராளுமன்றம் இல்லை இல்லை எங்களுடைய தலைவர்கள் நாங்கள். ஆகவே இது எங்களுடைய மக்கள் நீங்கள் கேட்டதை போல இது மெல்ல மெல்ல அணையுமா என்றால் ஆயிரக்கணக்கில் அதே போல தலைமைகளும் முன்னின்று வழிகாட்ட வேண்டும். நாங்கள் இதை செய்கின்றோம் என்றால் தான் மக்களும் வருவார்கள். மக்களை முன்னுக்கு நாங்கள் பின்னு கொடுத்துருந்தோம்னா மக்கள் இருக்க மாட்டார். அதே போல நான் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பார்த்து சொல்லது, நேற்றைய தினம் கூட அந்த 8 தமிழ் கட்சிகள் பேசிய அந்த கூட்டத்தில் கூட நான் ஒரு தடவை பார்த்து சொன்னேன். இல்லை அவர் எம்பிக்கு கொழும்பில் வேலை இருக்குன்னு சொன்னார் ஒரு குறிப்பிட்ட எம்பி. நான் சொன்னேன் அவை ஒரு 26 இரவு எல்லாரும் ஜெயிக்க வேணும். குறிப்பிட்ட எம்பி பேர் யார்? இல்லை அது பேர் தேவையில்லை. இல்லை அவர் கிளிநொச்சியிலிருந்து வந்தவர் திரு சரிதரன் நிற்பதாக சொன்னார். நான் சொன்னேன் அவர் அல்ல, எவரும் நிற்க முடியாது, எல்லாரும் ஜெயிக்க வேணும். விக்னேஸ்வரன் ஐயா இங்கே நிற்கிறார், அவர் போக முடியாது, போகக்கூடாது, போக விட மாட்டோம் என்ற மக்கள் கேட்பார்கள். அங்கே அங்கே ஒன்று பெருசாக வெட்டி கொடுத்துறதுல 27 சிறிதன் அவர்களுடைய இன்றைய உரை பாராளுமன்றத்தில் இருந்தது. அதை கூட பேசிவிட்டு கூட இன்றைக்கு இரவே புறப்பட்டு நாளை அதிகாலையில் நிற்கிறார். இங்கே நாளைக்கு அவர்கள் நிற்கிறார்கள் என்பது மக்களுக்கு ஒரு தெம்பாக இருக்கும்.
அதுவே மக்கள் அரசியல் தலைவர்கள் அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் முன்னாள் உறுப்பினராக இருக்கட்டும் முக்கியஸ்தர்கள் நிற்கவில்லை என்றால் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தயக்கமான நிலைமை. நான் வேதராஜன் பார்த்திபனுடன் பேசிட்டு வருகின்றேன். வரதராஜன் பார்த்திபன் அவர்களே, தங்களுடைய கட்சியுடைய தலைவர் வர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய உரைகள் என்பது உத்வேகமாக இருந்தது. பலவேறுபட்ட ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் கூட அதை எதிர்த்து பேசுகின்ற அளவு கூட இருந்தது. தங்களுடைய கட்சியினுடைய இந்த நிலவீந்தல் சம்பந்தமான நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த நினைவேந்தல் என்பது ஒரு கட்சி சார்பான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அது தமிழ் மக்களுடைய இனம் சார்ந்த நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுடையக்கும் வீரியம் தந்தது இந்த உன்னதமான மாதத்திலே உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளுடைய அந்த கனவுகள். உண்மையிலேயே அவர்கள் எங்களுக்காக வாழ்ந்தார்கள், எங்களுக்காகவே இந்த மண்ணிலே வீழ்ந்தார்கள். அந்த வகையிலே அந்த உத்தமர்களை நினைவு கூற வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமைகளாகும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு தங்களை துட்டகை முனுவனுடைய வழித்தோன்றல் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே துட்டகை முனுதான் இந்த மண்ணிலே ஒரு நினைவேந்தலுக்கான பாரம்பரியத்தை கட்டி எழுப்பியதாக கூறப்படுகின்றது. அதை பாடத்திட்டத்தில் கூட கொண்டு வந்தார்கள். அதை பாடத்திட்டத்தில் கூட கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், வளர்ந்து வருகின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் அவ்வாறான ஒரு பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். துட்டகை முனுவால் கொல்லப்பட்ட எல்லால மன்னனை ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த வீதியால் செல்வர்கள் அந்த நினைவாலயத்திலே வணங்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான பண்பை கொண்டிருந்தது. அதுவும் அவர்களுடைய புனித நூலான மகாவம்சத்தில் கூறியிருந்தார். இன்றைக்கும் இவர்கள் கூறுவது தாங்கள் மகாவம்சத்தையே பின்பற்றி வாழ்கின்றோம் என்று. அந்த வகையிலே அந்த நிலையிலே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய கடைசியாக இருந்த தமிழ் மக்களுடைய ஆத்ம ரீதியான அந்த ஒரு ஆத்ம ரீதியான பலத்தையும் இவர்கள் பறித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு உண்மையான நிலைமை ஏற்படுகின்றது. போலீசார்கள் வந்து நீதிமன்றத்திலே தங்களது சமர்ப்பணத்தை வைக்கும் பொழுது அவர்கள் கூறிய மிக முக்கியமான கருத்து, எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவது என்பது இலங்கையின் தேசிய பந்தோபஸ்துக்கு அது பங்கம் விளைவிக்கும் என்று. உண்மையிலேயே அதில் இருக்கிற நியாதிக்கம் எனக்கு விளங்கவில்லை. அதை சட்டத்திறனிகள் தான் அதில் விளங்கப்படுத்த வேண்டும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு இனம் தன்னுடைய இனத்திற்காக மரணித்த தங்களுடைய பிள்ளைகளை அந்த தங்களுடைய வாழ்வுக்காகவே தங்களை வாழ்ந்து முடித்த அந்த பிள்ளைகளை நினைவு கூறுவது இலங்கையினுடைய தேசிய பந்தோபஸ்துக்கு பங்கம் விளைவிக்கும் என்றால், இந்த இலங்கையினுடைய பூர்வீக குடிமக்களாக இருக்கின்ற தமிழர்களை அடக்கி ஆள்வதும் இலங்கை பந்தோபஸ்துக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே ஏன் தமிழர்களுடைய இந்த இவ்வாறான உரிமைகளை மட்டும் பறிப்பதற்கு சிங்கள அரசாங்கம் மேற்கொள்கின்றது என்ற கேள்விக்கு வினை தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால், உலக ரீதியிலே நினைவேந்தல்களை தடுக்கக்கூடாது, நினைவேந்தல்கள் அந்த இனத்தினுடைய உரிமை சார் விடயம் என்பது பல்வேறு படங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுதும் எமக்காகவே வாழ்ந்து உயிர் நீத்த அந்த பிள்ளைகளை நினைவு கூறாமல் தடை செய்வது என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே நீங்கள் கூறியபோது சொன்னீர்கள் உங்களுடைய கட்சி தொடர்பாக இந்த நிலைப்பாடு என்னென்று. நான் ஆரம்பத்திலே கூறினேன், இது ஒரு கட்சி சார்ந்த விடயம் அல்ல, இது ஒரு இனம் சார்ந்த விடயம். ஒற்றுமையின் பாலால் நாங்கள் எங்களுடைய இந்த உரிமைகளை வென்றெடுக்க வேண்டிய காலம். ஏனென்று சொன்னால், அண்மையிலே ஒரு வழக்கிற்கு எங்களுடைய மாவீரன் பண்டிதர் அண்ணாவுடைய அம்மாவை அழைத்து வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த அம்மாவை அழைத்து வரும் பொழுது அந்த அம்மா என்னிடம் கேட்டால், ஏன் தம்பி மேல நீங்கள் எல்லாரும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறீர்கள் என்று. உடுப்பிட்டி மண், ஒரு வீரம் சரிந்த மண், நீங்கள் இவ்வாறு எல்லாம் பிரிந்து நின்று அந்த உடுப்பிட்டி மண்ணை தாரை வார்த்து விட்டீர்கள் என்று கூறினார். உண்மையில் அந்த மாவீரரின் தாயிலே இருக்கின்ற தாயின் மனதில் இருக்கின்ற அந்த வேட்கை புரிய வேண்டும். நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு கொள்கை சார் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எங்களுடைய இழந்து போன மக்களின் பறிக்கப்படுகின்ற மக்களுடைய அந்த நினைவேந்தல் உரிமை உட்பட அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி. திரு சிவாஜிலிங்கம் அவர்களே, உங்கள் கேட்க வேண்டும். அதாவது இந்த முறை வரவு செலவு திட்டத்துடைய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதில் கூறுகிற காரணம் வந்து, இதில் வாக்கெடுப்பதால் எங்களுக்கு அப்படியே அவர்கள் வெள்ளத்தான் போகின்றார்கள், வாக்களித்து பிரயோசனம் இல்லை என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் கூறப்பட்டிருந்தது. இதுபோலதான் கடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் பல்வேறுபட்ட விடயங்களில் கூட தமிழர் தரப்புடைய அங்கீகாரம் என்பது அங்கே முக்கியத்துவமாக எடுக்கப்படவில்லை.
சில விடயங்களை நிபந்தனை அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பல இடங்களில் இருந்தது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட பல்வேறு இடங்களில் இருந்தது, அதை தவற விட்டாச்சு. இப்படியான பிரச்சனைகள் தெளிபடி நிலைமேந்தலில் நீங்கள் சட்டரீதியாக தடுக்கப்பட்டீர்கள். தமிழ் தேசிய முன்னணி முடித்தேன், கைது செய்து புனையில் வெளியிட்டார்கள். தமிழ் தேசிய முன்னணியினுடைய இது செம்மணியில் வந்து அவர்கள் சுகாதார காரணங்கள் முன்னிட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட அவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இவ்வாறு நிலைகள் மாறி மாறி சில மின்போக்கும் வெண்போக்கும் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்ற போது முட்கூட்டியே இந்த விடயங்களை, அதாவது இப்படி ஒரு நினைவேந்தல், இப்படியான விடயங்கள் இருக்கின்றது, முள்ளிவாய்க்கால் விடயங்கள் இருக்கின்றது, திலீபனுடைய விடயங்கள் இருக்கின்றது, அன்னை பூபதியுடைய விடயங்கள் இருக்கின்றது, மாவீரர் தின நிகழ்வுகள் இந்த வாரங்கள் இருக்கின்றது, இதை முட்கூட்டியே திரு சரதரணி மணிவண்ணன் அவர்கள் கூறியது போல ஆளுந்தரப்புடன் சிங்கள அரசியல் தலைமைகளுடன் பேசி ஒரு ஒரு விடயங்களை சரியான இந்த தமிழ் தரப்பெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இது தீர்வை பற்றி பேசி பேசி அது காலம் அது அது வேற கடை கதைகள். நாங்களும் இந்த அடிப்படையான முதல் கட்டமான விடயங்களை ஏன் இவர்களால் செய்ய முடியாது? என்ன பொறுத்தளவிலே அடங்க மறு திமிரி என்று போக வேண்டும், பேச வேண்டும், நான் பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் மேலே கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் பார்த்து கேட்டேன் திரு சுமந்திரன் அவர்களை. அவர் இங்கே மேல் நீதிமன்றத்திலே வழக்குக்காக திரு என்ன மாவீரன் பண்டிதருடைய தாயாரை மனைவொன்றை சட்டத்திரணி மணிவண்ணனுடைய உதவியுடன் அங்கே தாக்கல் மணிவண்ணன் தாக்கல் செய்த வழக்குக்கு அவரும் வந்து ஆஜராகி வாதாட்டார். அதே போல் அவர்கள் தரப்பிலே திரு சாயந்தன் கேசவன் சாயந்தன் சட்டத்திரணி சில மனுக்களை தாக்கல் செய்திருந்தேன். நான் கேட்டு அதற்கு முதல் நாள் பத்திரிகைகளை வெளியில் வந்திருந்தது ஜனாதிபதியுடனும் பிரதமருடன் தேநீர் அருந்தி உரையாடி இருந்தார் சுமந்திரன். திரு சுமந்திரன் உரையாடி இருந்தார், பேச்சுவார்த்தைக்கான தேதியை குறிப்பிடுங்கள் என்று கேட்டிருந்தார். நான் கேட்டேன், சரி பேச்சுவார்த்தையை சொன்ன அதே நேரத்திலே கேட்டிருக்க வேண்டும், மாவீரர் வாரத்தை நீங்கள் இடைஞ்சல் செய்யாமல் விட்டால் ஒரு நல்ல ஒரு மனநிலை உருவாகும், ஒரு கிரவுண்ட் சிச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை சரியாக இருக்கும், அது தடுக்க வேண்டாம் என்று சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை உங்களுக்கு. எத்தனையோ விடயங்களை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய அலரி மாளிகையிலே வைத்து 4-5 பாராளுமன்ற உறுப்பினராக பல விடயங்களை பேசியிருக்கோம். அதில் இன்னொரு இடத்துல நாங்கள் ஆறுதலாக சொல்லலாம். அதுபோல் சந்தர்ப்பம் கிடைக்கும் வகையிலே சொல்லியிருக்க வேண்டும். இதை விட பார்த்தீங்களா, இருந்தால் நேற்றைய தினம் கூட சிவாஜிலிங்கம் அவர்கள் பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். இவர் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளுன்றது போல போலீஸிலே சமர்ப்பணம் வைக்கப்பட்டிருக்குது. நான் என்ன பொறுத்தல 2017 ஆண்டு நாங்கள் மேதகு தமிழ் தேசிய தமிழ்நீள விடுதலை புலிகளுடைய தலைவராக இருந்து கொண்டிருந்த திரு பிரபாகரன் அவர்களை, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கவில்லை. 2018 நானும் வெள்ளடத்தில் நகரசபை தலைவர் திரு கருணானந்த ராஜா அவர்களும் உறுப்பினர் திரு சுயான சுந்தரமும் கைது செய்யப்பட்டோம். இதே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஒழுங்கு விதிகளுக்கு எங்களுக்கு இது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு நான் இந்த ஊடகம் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை, 66வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு நான் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும். அதை போல ஆயிரக்கணக்கானவர்கள் குமரி எழுவார்களாக இருந்தால் விரி விரியாக இனிப்புகளை கொடுத்து ஒரு அனுஷ்டிக்க கொண்டாடுவார்களாக இருந்தால் தடுக்க முடியாது. அதே போல தான் 27வது நிகழ்வை கூட பொது இடங்களிலே ஒரு 50-50 பேராக கூட்டம் கூட்டமாக 500 பேர் கூட முடியாவிட்டால் கூட 5-10 பேராவது எல்லா இடங்களிலும் வீடுகளுக்கு, அதாவது சுகாதார நடைமுறைக்கு ஏற்றவாறு நாங்கள் செய்து, உண்மையில கொரோனா என்பது எல்லோருக்கும் எங்களுடைய மக்களே பதுங்கி இருந்தோண்டு 50,000 மேற்பட்ட போராளிகள் தங்களுடைய இன்னுயிர்களை இயக்கம் செய்திருக்கிறார்கள். அதிலே 49,000 மேற்பட்டவர்கள் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். ஏனைய எல்லா இயக்கத்தையும் சேர்த்தினாலும் 1,000 வராது. விடுதலை போராட்டத்தில் போராளிகள் என்ற விடயத்தை விட இங்கே பல தாய்மார்களுடைய குழந்தைகள் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைவேந்தல் செய்ய வேண்டும், அதோடு சேர்ந்து அவர்கள் மரணித்த தமிழ் மக்களுக்காகவும் தான் அந்த விடயங்களை. நவம்பர் மாதம் 27 அரசாங்க தரப்பு சுட்டிக்காட்டுவது போல விடுதலை புலிகளுடைய இயக்கம் இதை மாவீரன் நாளாக நிச்சயித்தது பொதுமக்களிடையே நிறைவு கூறப்படவில்லை என்று வாதத்தை வைக்கிறார். நாங்கள் அதை மறுதளிக்க விரும்பவில்லை. எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் மாற்றங்களுக்கு தயாரில்லை. 3 முன்னர் தியாகதீபம் தெளிவனுடைய சமாதிக்கு முன்னாலே, அந்த நினைவிடத்துக்கு முன்னாலே மாவீரர் தின நிகழ்வுகளை நான் ஆரம்பித்து வைத்து பேசுகின்ற பொழுது சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து மாவீரர் ஆணையவர்களையும் ஏனையோ இயக்கங்களிலே இருந்து போராடிய விடுதலை போராட்டத்திலே படைகளுடன் மோதி இருந்தவர்களையும் பொதுமக்களையும் இந்த தினத்திலே நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்ன பொழுது விதமான கருத்துக்கள் வந்தன. ஆகவே
ஆரம்பத்தில் 89 அனுஷ்டிக்கின்ற பொழுது தலைவர் பிரபாகரன் அவர்கள் முதலாவது தடவையாக அவர் பிரகடனப்படுத்திய பொழுது ஈரோஸ் அங்கே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. பின்னர் ஈரோஸ் இயக்கத்தினுடைய 284 போராளிகளை அவர்கள் அங்கே இணைத்து கொண்டார்கள். 90 பின்னர் தான் தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் வெலிக்கடை வெஞ்சிறையிலே கொல்லப்பட்ட தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி உட்பட 10 பேருடைய பெயர்கள் மாவீரர் பட்டியலில் அழைக்கப்பட்டது. அவர் வெறுமனே புலிகள் மாத்திரமல்ல, புலிகள் ஈரோஸ் டெலோ இப்பொழுது நாங்கள் டெலோ இல்லை, நாங்கள் வரகட்சி. ஆனால் அதே போல மற்றவர்களை இணைத்து கொள்வது என்பது ஒரு ஒரு பரந்துபட்ட நிலைமையாக இருக்கும். அதே போல 100,000 மேற்பட்ட பொதுமக்கள் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தை எவ்வாறு தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்தார்களோ, மாவீரர்கள் வீர மறவர்கள், அதே போல தான் பொதுமக்களும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதையொட்டிய நிலைமை எப்ப பெறும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட, ஆனால் இதை தடுப்பதற்கு எந்த இடத்திலும் இடம் கொடுக்காத விதத்திலே நாங்கள் நினைவேந்த வேண்டும். அது தடைகளை எப்படி வந்தாலும் பயங்கரவாதி சடத்திலும் வந்தாங்கன்னா பிடிச்சு உள்ள போட்டானா 1.5 வருஷம் பிணையிடாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது கூட கேக் வெட்டினதுக்கும் அதுதான் சட்டம். ஜனவரி 20 பர்த்துற கோர்ட்ஸுக்கு போகணும், இப்போ டிசம்பர் 3 போகணும், தியாதிபம் தெளிவென்றைக்கும் சட்டவாதி சனக்கிழத்துக்கு போயிருக்கு, அதுவும் பயங்கரவாதிகளை வருதோ இல்லையோ தெரியாது. 30 போகணும் முல்லைத்தீவு கோர்ட்டுக்கு, 630 ஏக்கர் அடுக்க வழிக்கிட்டு நில அளவு தனக்கெல்லாம் ஜீப்பை கூட சேர்ந்து இன்றைக்கு இதுவரை 29 கொடுத்தவர்கள் முல்லைத்தீவில் 30 வரை கொடுத்துருக்காண்ட தச்சுவம் வெர்ரசிவாயிலிங்கம் முள்ளிவேக்காலையோ முல்லைத்தீவிலையோ கோர்ட்டுக்கு முன்னாலே திருப்பி தீபத்தை ஏற்றி விட்டால் என்ன செய்கிறேன். அது அப்படி பயம் இருக்கீங்க, நாங்கள் வழியாக தோணும். இந்த மாதம் முழுக்க கார்த்திகை மாதம் நீங்கள் சொன்னது போல் கார்த்திகை 2 கிறிஸ்தவ மக்களுக்கான அங்கே இறந்த ஆத்மாக்கள் தினம், அதே போல நவம்பர் 11 பொப்பி மெல தினம் உலகம் பூரா சோல்டியர்ஸ் கொண்டாடுவார், அனுஷ்டிப்பார்கள். அது போல நவம்பர் 13 கார்த்திகை வீரர்கள் தினம் வந்து ஜேவிபி அனுஷ்டிக்கிறது. ரோகண விஜய் வீரர் கொல்லப்பட்ட சிவஜிங் அவர்களே, தேர்தல் காலத்தில் கூட இந்த ஆளுந்தரப்புள் ஆங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் கூட எங்களுக்கு பிடித்த தலைவர் பிரபாகரன் என்பதும் பாடல்கள் போடுவதும் இப்படி பல சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாடு ஆதரவு தளம் எவ்வாறு இருக்கின்றது? அவர் சிங்கள தலைமை மிகவும் ராஜதந்திரமானது. இனிக்கே இனிக்கே சொன்னோன்னு ஹா ஹா ஓண்டு வினம், பிறகு சஹித் பிரேமதாசா என்ன சொல்கிறார், சரத்பன்சா இப்போ என்ன செய்கிறீர்கள், நீங்கள் போய் ஓட்டு போட்டதுக்கு என்ன நடந்து போச்சு. கடந்த காலங்களில் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கார் என்பதை பட்டவர்த்தனமாக. ஆனால் தமிழ் மக்களை பற்றி பேசுவதற்கு தமிழ் தலைமைகளுக்கு தகுதி இல்லை என்பதை கூட ஆளுந்தரப்பூர் அமைச்சரால் கூறியிருக்கின்றதே. அமைச்சர் இல்லை, தேசிய போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுரேன் ராகவன், அவருக்கு நான் சரியான பதிலை சொல்லியிருந்தேன். நீங்கள் கூட வேலையை பாருங்கோ, எங்களுக்கு எங்களை வேலையை பார்க்க தெரியும். உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் கூட உங்களுக்கு தெரியும் பலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்தவர்கள் தமிழில் விடுதலை புலிகளுடைய பாடல்களை போட்டார். நீங்கள் எல்லாம் வேண்டிக்கோங்க போட்டியல் ஒவ்வொன்றும் சொன்னீர்கள் தேசிய தலைவர் என்றீர்கள், ஆக குறைஞ்சி அதை அனுஷ்டிக்க விடுங்கோண்டு கேளுங்க பார்ப்போம், அதை தடுக்க விட விட்டு கேளுங்க பார்ப்போம். ஏன் நான் கேட்க விரும்புகிறேன், கருணா தளபதி கருணாக இருந்தவர், மாவீரர் துயிலும் இல்லங்களிலே 5,000 மேற்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்றைக்கு துயில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு நெஞ்சிலே பிள்ளையாருக்கு இல்லையா, ஈரம் இல்லையா, ஏன் நீங்கள் மாவீரர் தினத்தை தடுக்கக்கூடாதுன்னு கேட்க முடியாது. வியாழேந்திர நாள் முடியாதா, ஏன் அங்கேஜ நாள் முடியாதா, இல்லை. அவர்களெல்லாம் வாயை பொத்தி கொண்டு தங்களுடைய விஷயங்களே டக்ளஸ் தேவானந்தானி போராளியாக இருந்தனே, முதலாவது ஒன்று விட்ட சகோதரி சோபா கேரநகர் படத்தள முகாமிலே கடற்படை தகவலதி தளத்தை தாக்கிய பொழுது இருந்து இறந்தவர். ஆனால் நீங்கள் ஏன் அனைத்து தரப்பினரும் ஒருமித்து தமிழர் நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாது? பழையதன கழிதலும் புதிய புதிதலும் கடந்த விடயங்களே என்பது அதை உடனடியாக செய்ய வேண்டியது சாத்திய குறைவு. ஆகவே இது ஒரு பரந்துபட்ட நீங்க பாத்தீர்களா இருந்தால், நாங்கள் இப்போது ஜூலை 25 தமிழ் தேசிய வீரர்கள் தினம் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம். அதே போல எல்லாருக்கும் சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் போன்ற இப்படி விடுதலை புலிகள் கூட பாத்தீர்களா இருந்தால் ஜூன் 19 நினைவு தினத்தை கொண்டாடும், உமாமேஸ்வருடைய நினைவு தினத்தை கொண்டாடும், ஜூலை 13 கொண்டாடும். இதுதான் நிலைமை. அதை தாண்டி என்றைக்கும் புலட்டு இயக்கம் புலிகளையும் நாங்கள் அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்கிறார்களோ,
வாஷிங்டனை மையப்படுத்திய அமைப்பு புயல் அமைப்பு கூட இதை அவதானித்திருக்கின்றது. இந்த நினைவேந்தல் தடையை தமிழகத்தில் திணிக்கப்பட்ட விடயங்கள், அதுபோல் ஐக்கிய நாடு சபை வரையும் பொறுத்த விடயங்கள் சென்று விட்டது. சட்டரீதியான இந்த அணுகுமுறை என்பது ஒரு நீங்கள் சொன்னது போல விசித்திரமானது தான். ஆனால் நிரந்தரமாக இந்த விடயத்தை இனி வரும் காலங்களில், இப்போ கடைசி நேரத்தில் அடுத்த வருடங்களும் இதே விடயங்கள் தான் திருப்பி முதல் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப் போகுதோ, இல்லாட்டி அரசியல் மாற்றங்கள் ஏதாவது ஆகி அரசியல் சகிப்புத்தன்மையிலோடு இடையாத மாற்றங்கள் நடந்தால் ஏதோ ஒரு ஆச்சரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் எங்கள் தரப்பு அரசியல் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய விடயங்கள் உங்கள் கோணங்களில் எவ்வாறு நீங்கள் பார்க்குறீர்கள்? நிச்சயமாக இந்த விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், அல்லது வளர்ச்சியடைந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிவிலைஸ்டு கண்ட்ரிஸ் என்று, அவ்வாறான நாடுகளாக இருக்கலாம். அங்கெல்லாமே இந்த நினைவு கூறுகின்ற விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லாமே சொல்லுகின்றார்கள், இங்கு கூட இலங்கையில் கூட நினைவேந்துவதற்கான உரிமையை வழங்க வேண்டும். பப்லோ கிரீஃப் சொல்லியிருக்கிறார், நிலைமாறுகால நீதிக்கான சிறப்பு தூதுவர் ஐநாவினுடைய, அவர் சொல்லியிருக்கிறார், இவ்வாறான நினைவேந்தல்களை தடை செய்வது மேலும் குரோதத்தை கொண்டு வரும் என்ற வகையாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். 2017 நான் அந்த விடயங்களை கூட நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்திலே பரிசுத்துறையிலே போலீஸ் அதிகாரி சொன்னார், இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும், அல்லது இன நல்லிணக்கம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதை பாதிக்கும் என்று சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், 2017 ஜூன் மாதம் 9 என்று நினைக்கின்றேன், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினாலே ஜனாதிபதி அவர்களுக்கு வரையப்பட்ட கடிதத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுமதிக்க வேண்டும், இராணுவத்தின் வசம் இருக்கின்ற துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அதுதான் இன நல்லிணக்கத்துக்கு அடிப்படையானது, இன்றியமையாதது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த விடயங்களையும் நான் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினேன். இது ஒரு காலமும் நினைவு மாவீர தினமோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து உயிரிழந்தவர்களையோ வீரச்சாவடைந்தவர்களையோ நினைவு கூறுவது என்பது இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல் என்பது ஒரு அடிப்படையிலே தவறான ஒரு விடயம் என்று நான் சொன்னேன். அதற்கு நான் சுட்டிக்காட்டிய விடயம், பல ஆண்டுகளாக போனவரிடமும் செய்தோம், அதுக்கு முதல்வரிடமும் செய்தோம், அதுக்கு முதல்வரிடமும் நாங்கள் செய்தோம், இன நல்லிணக்கம் ஒருடமும் குழம்பவில்லை, எந்த இடமும் அமைதியின்மையில் ஏற்படவில்லை. தமிழ் மக்கள் வந்து எந்த இடத்திலும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கவில்லை, அனாவசியமான விடயங்களிலும் ஈடுபடவில்லை, இதுவரை ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இடம்பெறவில்லை நினைவேந்தல் விடயங்களில். இதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார், தென்பகுதி சிங்கள மக்களுக்கும் தெரியும், அரசாங்க தரப்புகளுக்கும் தெரியும், அமைப்புகளுக்கும் தெரியும். இருந்து கொண்டு இந்த விடயங்களை நகர்த்தி செல்வது என்பது
இந்த குறிப்பிட்ட விகிதாசார இவ்வாறு தடைகளை எடுப்பதனூடாகத்தான் இனக்குரோதம் ஏற்படுத்துகிறார்கள். இந்த நான்கு வருடம் கடந்த 4-5 வருடங்களாக நாங்கள் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்து கொண்டிருந்தோம். சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் எந்த மோதலும் ஏற்படவில்லை. ஆனால் இன்று பெரும்பான்மை சிங்கள மக்களை கொண்டிருக்கின்ற போலீஸ் திணைக்களம் இன்று எடுத்திருக்கின்ற நடவடிக்கை தான் ஒரு இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற செயற்பாடாக, தமிழ் மக்களுடைய மனதை வேதனைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறதே தவிர, கடந்த காலங்களிலே எந்த ஒரு சம்பவமும் அசம்பாவிதம் நடக்கவில்லை. விடுதலை புலிகள் மீடுருவாக்கப்படவும் இல்லை. தமிழ் மக்கள் நாங்கள் கடந்த 4-5 வருடங்களாக மாவீரர் தினத்தை நாங்கள் அனுஷ்டித்த பொழுது தமிழ் மக்கள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வலிக்கிடவில்லை. நாங்கள் இந்த இராணுவத்தை சுடப்போகிறோம் என்று வலிக்கிடவில்லை. ஆனால் இது ஒரு அடிப்படையிலேயே ஒரு இனவாத கலந்த செயற்பாடு. இவர்கள் தமிழ் மக்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜேவிபிக்கு அனுமதிக்க முடியும் என்றால் ஏன் இஞ்சே அனுமதிக்க முடியாது என்றால் ஒரே ஒரு வித்தியாசம், அவர்கள் சிங்களவர்கள், இவர்கள் தமிழர்கள். அதுபோல் இந்த கொரோனா விடயங்களில் கூட யாழ் மாவட்ட மக்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு தரச்சான்றிதழை கூட யாழ் மாவட்ட கட்டளை தளபதி கொடுத்திருந்தார். அவ்வாறு இவ்வாறு நிலையில் கூட இவர்கள் நினைவேந்தலை செய்தால் கூட அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதில் ஒரு பண்பு இருக்கும் என்பது யாவரும் அறிந்த விடயங்கள். நீங்கள் கூறியது போல பேசுகின்ற மொழியின் அடிப்படையில் தான் நீங்கள் வித்தியாசங்கள் பார்க்கப்படுகின்றது. இதோடு சேர்த்து ஒரு விடயம், இப்பொழுது வெளிநாட்டு பொறிமுறையிலிருந்து இணையதளமையிலிருந்து மொழியை வந்துவிட்டார்கள். 31 இல்லை, 34 ஒன்றும் இல்லை, 40 ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய விடயம், உள்நாட்டில் விசாரணை அனுமதித்தபடியால் தான் சர்வதேச விசாரணையிலும் நாங்கள் தப்ப முடிந்தது, இல்லாடி வேற வந்திருக்கும் என்ற கருத்துப்பட சொல்லியிருக்கின்றார்கள். சமீபத்திய செய்திகளை பார்க்கும்போது இப்பொழுது பழைய விடயங்களில் வந்து புதிய இடத்தில் மாத்திரம் வந்து நிற்கிறார்கள். இது எங்கே போய் செல்ல போகுது இந்த விடயங்கள்? ஏனென்றால் தமிழ் பிரதிப்படுத்துகின்ற கட்சி தலைமைகள் கூட காலக்கெடு கூறிட்டே இருப்பார்கள், தீர்வுகளை பேட்டி வரப்போகின்றது வந்துடும். ஒவ்வொரு தேர்தல் காலங்களில் கூட மக்களும் அதை நம்பி எதிர்பார்ப்புகளுடன் ஒவ்வொரு வாக்கு வங்கிகளுக்கான விகிதங்களை அதிகரிப்பதும் குறைப்பதுமாக மாறி மாறி கொண்டிருக்கின்றது. நிரந்தரமான ஒரு விடயங்கள் வந்து நடைமுறை சாத்தியமான விடயங்களை பார்க்க புரியவில்லை. இருந்தபோதும் இப்போது பிராந்திய அரசியல் இதற்குள் வருகின்றது. உங்களுடைய பார்வையில் இதை எவ்வாறு பார்க்கலாம்? நிச்சயமாக என்னுடைய கருத்து இது தொடர்பிலே என்னவென்று சொன்னால், உள்ளக விசாரணையும் இவர்கள் செய்யப்போவதில்லை, வெளியக விசாரணைக்கும் இவர்கள் இணங்கிக் கொள்ளப் போவதில்லை. ஆனால் இலங்கைக்குள்ளே நடைபெறக்கூடிய இத்தகைய விசாரணைகளுமே ஒரு பக்கச்சார்பற்ற சுதந்திரமான விசாரணைகளாக அமையப்போவது கிடையாது. அதில் மாற்று கருத்து கிடமில்லை. என்னை பொறுத்த மட்டிலே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெறமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு நீதியாக, ஒரு அழுத்தமின்றி, நெருக்கடியின்றி ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட முடியும். அவ்வாறு ஒரு விசாரணை நடந்தால் இங்கு மிகப்பெரிய குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பது மிக சுலபமாக கண்டறியப்படலாம். அது ஒரு பெரிய பூதக்கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. அதான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட கூறியிருந்தார், யுத்த விசாரணைக்கு அஞ்சுவது இல்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் அஞ்சுவது ஏன்? நிச்சயமாக அவர்களுக்கு நிச்சயமாக பயம் இருக்கிறது, அவர்களுக்கு உண்மை தெரியும் தானே. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்வார். ஆனால் இப்பொழுது இந்த சர்வதேச விசாரணையை நடத்தும் என்று பார்த்தால் அது சர்வதேச அரசியல் தான் அதை தீர்மானிக்கிறது. துரதிருஷ்டவசமாக சர்வதேச அரசியல் தான் அதை தீர்மானிக்கிறது. இன்று நாங்கள் செய்ய வேண்டியது, தமிழ் தலைமைகள் செய்ய வேண்டிய விடயம் என்று நான் கருதுவது, பூகோள அரசியலை எங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். சர்வதேச அரசியலை எங்களுடைய பக்கம் நகர்த்துகின்ற பொழுதுதான் அவ்வாறு நகர்த்துகிறார்களா, நடத்துகின்ற திறன்கள் இப்பொழுது இருக்கின்ற தலைமைகளுக்கு இருக்கின்றதா? என்னை பொறுத்தமட்டிலே கடந்த 10 ஆண்டுகளாக அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. நடந்திருந்தால் எங்களுக்கு சாதகமான விளைவுகள் வந்திருக்க வேண்டும். ஆகவே நடக்கவில்லை. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய பலம் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பலம் என்று நாங்கள் பலவீனமாக கருதுகின்ற விடயம் தான் உண்மையிலே என்னை பொறுத்தமட்டிலே பலம். நாங்கள் இன்று உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்தியாவிலும் ஒரு பெரும் சனக்கூட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே. நாங்கள் இங்கிலாந்திலும் இருக்கிறோம், கனடாவிலும் இருக்கிறோம்,
அமெரிக்காவிலும் இருக்கிறோம், மலைச்சிறந்த இங்கே நான் எல்லா நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறோம், பிராந்திய அரசிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துலே தமிழ் மக்கள் இருக்கிறோம். நாங்கள் அதை சரியாக அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகின்றோமா என்றால் நான் நினைக்கின்றேன் தவறிழக்கின்றோம். நிச்சயமாக என்றால் அந்த பராக்கமும் அவர்களுடைய அண்மையில் எழுதிய 924 பக்க புத்தகத்தில் கூட எங்களுடைய பிரச்சனைகள் மேற்கோள் காட்டியிருந்தார். ஐநா சபை தவறிவிட்டது அந்த நல்ல ஆங்கில வார்த்தை அது எத்னிக் ஸ்லாட்டர். எஸ், இவ்வாறு நேரங்களில் இதை எப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய தரப்பினர் கையாளுகின்றார்கள், எவ்வாறு தூரம் அவர்களுடைய சர்வதேச தொடர்பாளர்கள் திறன்கள் இருக்கின்றது என்பதை பற்றி ஒரு ஐமிச்சம் இருக்கின்றது. இந்த பழைய திறன்களை மாத்திரமே பழைய அணுகுமுறை மாத்திரமே வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து இவ்வாறான எழுச்சி மிகு காலங்களில் மாத்திரமே ஊடகங்களுக்கும் பாராளுமன்றத்திலும் பேசிவிட்டு 3 மாதம் ஆகிவிட்டது பாராளுமன்றம் கூடி. மீண்டும் அவர்கள் திருப்பி ஒரு எழுச்சிகரமான விடயங்கள் வரும்போது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி நிரல்கள் தான் நடந்திருக்கின்றது. ஒரு 11 வருடங்கள் ஆகிவிட்டது. 11 வருடங்களில் தெரியவில்லையா எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் வேணும், அடிப்படை விடயங்கள். ஸோ அதனால் தான் இந்த விடயத்தை நம்மளுடைய முன்வைத்தேன். நிச்சயமாக நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியாக பாராளுமன்றத்தில் போய் உரையாற்றுவதனால் நாங்கள் எதையும் சாதித்து விட போவதில்லை. அங்கே திறம்பட உரையாற்றுவது எங்களுக்கு எல்லாம் எதையும் பெற்றுத்தருமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன். ஜிஜி பொன்னம்பலம் காலத்திலே நாங்கள் தீர்வு பெற்றிருப்போம் என்றால் நாங்கள் வைத்திருப்போமே தவிர அதை ஒன்றுக்கும் உதவாது. ஏட்டுச்சுரக்காகத்தான் இதுவரை இருந்து வருகிறது. பாராளுமன்றத்திலே பேசி நாங்கள் தீர்வை பெறலாம் என்றால் ஜிஜி பொன்னம்பலத்தை விட வேறு யார் தமிழ் மக்கள் மத்தியிலே சிறந்த ஒரு ஆளுமை சட்டத்திறனியாக அவருடைய வாதத்திறமையால் இப்போ பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இது பாராளுமன்ற வட்டத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய காரியமாக எனக்கு தோன்றவில்லை. உண்மைதான் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள். அவர்களே, இப்பொழுது இலங்கை என்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் இந்து சமுத்திரத்தில் ஒரு இந்த முத்து ஒரு பார்க்கின்ற பொருளாக தான் இருக்கிறது. எங்களை நடக்கின்ற பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது என்று இல்லை, எல்லோருக்கும் தெரியும். இங்கே ஆர்ப்பாட்டங்கள் பேச்சுகளுக்கு அப்பால் பட்டு விடயங்கள் தெரியும். ஆனால் அந்த நெறிமுறை சார்ந்த அந்த அணுகுமுறை என்பது மிக பலவீனமாக இருக்கின்றது. பேசுகின்றார்கள், ஊடக அறிக்கைகள் நடக்கின்றது, ஆனால் சர்வதேச மட்டங்களில் இதை கொண்டு சென்று இந்த அரச தரப்புடன் சில விடயங்களை நியாயமாக பேசி கொண்டு செல்கின்ற போக்கு பல்வேறு மட்டங்களில் பலவீனமாகத்தான் இருக்கின்றது. புதிய அணுகுமுறை எல்லா பிரச்சனைகள் என்பது பொதுவான ஒரு பிரச்சனைகள் தான், ஆனால் அணுகுமுறையுடைய விடயங்கள் பாரதூரமாக இருக்கின்றது. எவ்வாறு இனி வருங்கால போக்கில் நீங்கள் செய்ய போகிறீர்கள்? ஏற்கனவே அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். வழக்கம் போலவே காலதாமதம் நடக்கப் போகின்றது. தேர்தல் காலங்களில் மாத்திரம் அந்த பிரச்சாரங்கள் உயிர் கொண்டு உணர்ச்சி வசகபூர்வமாக பேசப்போகின்றார்கள். பொதுவாக தமிழ் தேசியத்தை பிரதிபலிக்கின்ற விடயங்களை தான் முன்வைக்கின்றேன். இல்லை, இதிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைகள் போர்க்குற்றங்கள் என்று பார்த்தால் மிகச் சுருக்கமாக 2009 கனடா கொண்டு வந்த பாராட்டுகின்ற தீர்மானம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கையை இல்லை கண்டிக்கின்ற தீர்மானம் பாராட்டு தீர்மானமாக மாற்றப்பட்டது. பின்னர் எந்த அமெரிக்கா எங்களது போராட்டத்திலே விடுதலை புலிகளுடைய ஆயுத விநியோக கப்பல்கள் 10 மூழ்கடித்ததோ அதே அமெரிக்கா 2012 ஒரு புகழ் நலன் சார்ந்த அரசியலும் அதிலே பிரதான பங்கை வைத்தது. தீர்மானத்தை கொண்டு வந்ததை தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கோம். இலங்கை வெளியேற இருக்கிறது, துரதிருஷ்டவசமாக அமெரிக்காவும் யூஎன்எச்ஆர்சியிலிருந்து போயிருக்கிறது. சில நேரம் புதிய ஜனாதிபதியினால் ஜனாதிபதி ஆட்சி வந்த உள்ளே விடலாம், வராமலும் விடலாம். ஆனால் மறைமுகமாக நின்று இந்திய பசிபிக் பிராந்திய நலனுக்காக இங்கே ஒரு புதிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கான ஆதிக்க போட்டி, சீனா இங்கே இலங்கையை கைப்பற்ற போகிறதா, அதை அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து தடுக்க போகிறதா. ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய அமெரிக்கா இந்தியாவினுடைய அந்த பாசறையிலே எங்களுடைய நலன்களையும் சேர்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் அப்போ தமிழர் தரப்பு போல் மேற்குலக ஆதரவு போக்கில் தான் இருக்கின்றதா? இதை கூட ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு வித்தியாசமாகத்தானே இருக்கின்றது. இல்லை இல்லை, இதில் மேற்குலகம் கிழக்குலகம் மத்திய உலகம் என்று அல்ல. எங்களுக்கு எங்களுடைய இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு கம்யூனிச நாடுகள், உதாரணமாக கியூபாவினுடைய அதிபராக இருந்த பிடல் கஸ்ட்ரோ அவர்கள் இறந்த பொழுது நாங்கள் பிடல் கஸ்ட்ரோ பெரிய ஒரு புரட்சிவாதியாக பார்த்தோம். அவருக்கு நினைவு புத்தகத்திலே நான் போய் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரகத்திலே கையெழுத்திட்ட பொழுது கூட அவர் உலகத்திலே பல சாதனை நாட்ட, ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய போராட்டத்திலே ஒரு சரியான புரிந்துணர்வு பெறாத காரணத்தால் எங்களுடைய போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்றதை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஆகவே கம்யூனிசத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, இடதுசாரிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய ஒழுங்குகளிலே இந்த பூகோள நலன் சார்ந்த அரசியலிலே நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முதல் 25 அல்லது 50 நிகழ்ச்சி நிலையில் அமெரிக்காவுக்கும்
இந்தியாவுக்கும் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பதிலை சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது அதை வைத்துத்தார். இல்லை எங்களுக்கு ஆயுத போராட்ட ஆயுத பல முழுமையாக முறியடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே நான் இன்னொரு புதிய வழி திறந்திருக்கிறது. இதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னது நாங்கள் தான் மக்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், வேறு கட்சிகள் இருக்கவில்லை. இதற்கு மூன்று தமிழ் தேசிய அணிகள் வந்திருக்கிறது. ஆகவே வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றவர்களை புறந்தள்ளி எடுக்க முடியாது. அண்மையிலே கூட இந்த இலங்கை பிரச்சனையிலே தூதுவராக செயற்பட்ட எரிக் சொல்லேம் அவர்கள் நோர்வேயிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் இதிலே ஒரு வேண்டுகோளை விடுத்தால் அந்த சொல்கின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது. அப்போ இதை வைத்து கொண்டு நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்காக பாராளுமன்றத்திலே ஒரே பாராளுமன்ற குழுவாக சேராவிட்டாலும் கூட தமிழ் மக்களுக்கான பிரச்சனையிலே மூன்று அணிகளும் சேர்ந்து எங்களுக்கு என்ன தனி வனத்தோப்பாகாது. எதிர்க்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய அரசியல் வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும், காய் நகர்த்துகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது இந்த இன்னும் அதை நகர்த்துவமாக இருந்தால் சில ஆண்டுகளிலே எங்களுக்கான ஒரு தீர்வை உறுதியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. நன்றி. நேற்றைய தினம் தமிழ் தேசியத்தை பிரதிபலித்துகின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எவ்வாறான விடயங்களை முடிவெடுத்தீர்கள்? இன்றைக்கு கொரோனாவை சாட்டியும் அதே போல பல வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பல நீதிமன்ற தீர்ப்புகளை சாட்டியும் இவர்கள் தடைகளை பெற்றிருக்கார்கள். ஒரு சில இடங்களிலே மிகவும் ஒரு மென்போக்குகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் மீது அவர்கள் வேண்டுமென்றே சில சட்டங்களை பாய விட்டு அவர்களை அச்சுறுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றதை கருத்திலே கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் வீடுகளில் இருந்து இந்த நினைவேந்தலை நீங்கள் தீபங்களை ஏற்றி சுடர்களை ஏற்றி அனுஷ்டியுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். இதுவும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை, இனத்தினுடைய உரிமை. அவ்வாறு நீங்கள் அந்த உயிர்களை தியாகம் செய்த ஈகம் செய்த அந்த மாவீரர்களை நீங்கள் நினைப்பதன் மூலம்தான், அவர்களுக்கு நினைவேந்துவதன் மூலம்தான் அவர்களுடைய கனவுகள் நனவாக முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறோம். ஆகவே இது நிச்சயமாக செய்யப்பட வேண்டியது. அதை செய்யாமல் விட்டுவிட்டு நாங்கள் அதன் பின்னர் எங்களுக்கு நாங்கள் எங்களை நாங்கள் ஆளப்போகின்றோம், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்தார்களாக இருந்தால் அது பெரிய தவறானது. தங்களுடைய பிள்ளைகளையோ குடும்ப உறவுகளை பறை கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்களும் அவர் தமிழனாக இருக்கட்டும் தமிழ்ச்சியாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வீட்டு வாசலில் அவர்கள் விளக்குகளை தீபங்களை ஏற்றுவார்களாக இருந்தால் அந்த ஒரு செய்தி. இதே போல நான் சில என்னுடைய நண்பர்களுக்கு கூட சொன்னேன், 21 வேட்டுகள் மரியாதை வேட்டுகள் தீர்ப்பதைப் போல நீங்கள் ராக்கெட்டுகளை நீங்கள் வானை நோக்கி செலுத்துங்கள், குருவி வானம் என்று சொல்வார்கள், செய்யுங்கள். அதே இன்றைக்கு மன்னாரில் இருக்கக்கூடிய அந்த மாவீரர் தொழிலில் குழுவும் சொல்லியிருந்தது. ஆகவே நாங்கள் அதை செய்கின்ற பொழுது இளம் சந்ததிக்கும் என்ன நடந்தது, இவ்வளோ 25 வயதில் இருக்கிறவருக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. 11 வயதமாகிவிட்டது, போராட்டம் முடிவடைந்து நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு. ஆகவே எதிர்கால சந்ததிக்கு அந்த தேவையை எடுத்து சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம்தான் நாங்கள் விடுதலை பெற்றாலும் ஒரு பெருமதிமிக்க இனமாக அதை அனுபவிக்கக்கூடிய இனமாக இருக்கு. இல்லாட்டி கஞ்சாவும் அந்த போயிலும் இந்த போயிலும் எங்களுடைய நாங்கள் போகிற சுயாட்சி தமிழ்நிலவும் சரி என்ன 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 பிராந்தியமோ சரி அது நாசமாக போகும். அதுவே கட்டுப்படுத்தப்பட்ட இல்லை நல்ல கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான நினைவேந்தல்கள் எங்களுடைய மக்களை வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்கும். நன்றி ஐயா. இந்த வகையில் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிட்ட வகையில் திரு சிவாஜிங்கம் அவர்கள், திரு வரதட்சன் பாத்திமன் அவர்கள் மற்றும் சரதரன் மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நினைவேந்தல் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒழுக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு வழி சமைக்கும் என்ற ஐயாவின் கருத்துக்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.